நடந்தது எல்லாமே காங்கிரஸ் காலகட்டத்தில். அப்ப திமுக கூட்டணியில் இருந்தீங்க. முதல் இந்தியாவுடைய கல்விக் கொள்கை, இரண்டாவது கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயம், மூன்றாவது மொழி திணிப்பு மொழியாக இருந்துச்சு. இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதிலே சொல்ல மாட்டாங்க, ஒரு காங்கிரஸ்காரன் பேச மாட்டான். காங்கிரஸினுடைய தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் நெஞ்சு தொட்டு சொல்லட்டும், முதல் கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வந்தோம் 1968, அதில் நாங்கள் தான் மூன்றாவது மொழி ஹிந்தியை திணிப்பாக வச்சுருந்தோம் சொல்லட்டும். 86 ராஜீவ்காந்தி அவர்கள் இரண்டாவது கல்விக் கொள்கையில் ஹிந்தியை கொண்டு வந்தார், அதுவும் திணிப்பு மொழி. 92 ரிவிஷன் கொண்டு வந்தாங்க, அதுவும் திணிப்பு. ஆனால் 2019 வந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் ஹிந்தி என்கின்ற வார்த்தை எடுத்துட்டு உங்களுக்கு பிடித்த மொழி என்று சொல்லியிருக்கேன். அதை ஏன் பேச மாட்டேறான், ஏன் முதலமைச்சர் பேசலை, ஏன் காங்கிரஸ்காரங்க பேசலைன்னா உங்களுக்கு தெரியும், அவர்கள் பேசுவது பொய், உண்மை அவர்கள் பக்கம் இல்லை என்பது மிக தெளிவாக அவர்களுக்கு. அண்ணா, நம்முடைய போராட்டம் என்பது நம்முடைய தாய் தமிழ்நாட்டில், நம்முடைய நம் வசிக்கின்ற இந்த புண்ணிய பூமியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. நான் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. அது 27 போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமே அதை நம்முடைய தலைவர்கள் பேசுவார்கள், தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள். போன வருஷம் 10 கிளாஸில் மட்டும் 52,000 குழந்தைகளுக்கு மேலே ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. தமிழ் வழி கல்வியில் வந்தவங்க 52,000 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க 10 கிளாஸில் மட்டும். தமிழ் பள்ளிகள் ஆங்காங்கே மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தைகிட்ட இன்னைக்கு கீழே போய், கண்ணு நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறியா அப்படின்னு கேட்டாவே அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லுது, இல்லை நான் ப்ரைவேட் ஸ்கூல் தான் போவேன். அதையும் தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவியான்னு கேட்டால் போவேன், ஆனால் தமிழ் மீடியத்துக்கு போக மாட்டேன், ஆங்கில மீடியத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழக, குறிப்பாக இந்த அரசு நம்முடைய தாய்மொழியை வைத்து வியாபாரம் செய்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். பல முறை 6 வந்திருக்காங்க, 6 முதலமைச்சர்களாக பதவியில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய தாய்மொழியை வளர்ப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு ஹிந்தி மொழியை ஒரு பூதமாக வைத்து அதை வைத்து அரசியல் செய்கிறாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்திட்டையும் போய் எத்தனை பேர்த்துக்கு ஹிந்தி தெரியும்னா, எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக ஒரு 50 தெரியலாம், எல்லா தொண்டர்கள் தலைவர்கள்லாம் சேர்த்து. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நம்முடைய தாய்மொழியைத்தான் படிக்க விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கி மத்திய பிரதேசம் சொல்கிறாங்க, நாங்கள் மருத்துவ கல்வி இன்றைக்கி வந்து ஹிந்தியில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க, சரி ஓகே எதிர்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உங்களால் மருத்துவ கல்வி முதலாம் ஆண்டு தமிழில் கொடுக்க முடியுமா? இந்தியாவில் இன்றைக்கி 8 மொழிகளில், பிராந்திய மொழிகளில், ரீஜினல் லாங்குவேஜில் இன்ஜினியரிங் சிலபஸ் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான இன்ஜினியரை உருவாக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழில் சிலபஸ் வச்சுருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கும் மாநில அரசு பதில் சொல்லணும். புதிய கல்விக் கொள்கையில் மிக தெளிவாக பிரதமர் சொல்லுகின்றார், 6 வரை தமிழ் என்பது தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும், அதாவது டீச்சிங் லாங்குவேஜ், அது தமிழ் தான் இருக்கணும் தாய்மொழி 6 வரை. அதை நீங்கள் ஏற்றிருக்கீங்களா, கை கையெழுத்து போட்டிருக்கீங்களா? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுமே முதல் கட்டமாக பயிற்று மொழி தமிழில் இருக்கும் அப்படிங்கிறக்கு ஒரு அரசாணை போட்டு, அதற்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் அறிவித்து, தமிழ் ஆசிரியர்களை கொண்டு வந்து பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. அனைத்தையும் குருட்டுத்தனமாக எதிர்க்கக்கூடிய திமுக அரசு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம், நாங்கள் தமிழை வளர்த்துவதற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்று. அதான் 27 போராட்டம் என்பது. திமுக இதே மாதிரி போச்சுன்னா தமிழுக்கு சமாதி கட்டிடுவாங்க, நம்முடைய தாய்மொழி என்பதை இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதை நிறைய பேர் இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறீங்க, எல்லாம் குழந்தைங்கள்லாம் போய் கேட்குறீங்க, உனக்கு தமிழ் மொழி எந்த அளவுக்கு தெரியும்? சட்டப்பேரவையில் திமுகவுனுடைய எம்எல்ஏக்கள் நம்முடைய தாய்மொழியில் பேசுகிறத பார்க்குறோம், அது சபாநாயகரும் கேட்குறாங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் லாங்குவேஜ் பேசுகிறத பார்க்குறோம். எதுவுமே இல்லாமல், குறிப்பாக நான் எப்பொழுதுமே நம்முடைய சகோதரிகள் அரசியலுக்கு வரும்பொழுது அதை மிகப்பெரிய அளவிலே பாராட்டுவது, மிகப்பெரிய அளவிலே அதை வரவேற்பது என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் மேயர்களாக கொண்டு வந்திருக்கோம், அந்த மேயர்களை வச்சே ஹிந்தி எதிர்ப்பு தமிழை பற்றி பேசுகிறாங்க. அந்த மேயர்கள் பேசக்கூடிய தமிழை முதல்ல பார்க்கணும், அது புரிகிற மாதிரி இருக்கா, அவங்க சொல்கிறது தெளிவாக இருக்காங்க. அதனால் உங்களுடைய குழந்தைகள் ஆங்கில பள்ளி, நீங்கள் நடத்துகின்ற பள்ளியில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி, ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற நம்ம குழந்தை
நீங்கள் சொல்லி கொடுக்குற மோசமான தமிழை படித்து அதை வைத்து எதுவுமே கிடைக்காம வேலை வாய்ப்பு உருவாகாமல் அவங்க இருக்கணும். ஆனால் ஆங்கில கல்வி பயில்றவங்க மேலே போகணும், நீங்கள் நடத்துகிற பள்ளி. ஸோ 27ஆம் தேதி போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, நடத்தக்கூடிய கல்லூரி, எந்தெந்த பள்ளியில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி இருக்குது, அனைத்தையும் 27ஆம் தேதி போராட்டத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அதுக்கு தான் போராட்டம். ஹிந்தி திணிப்பு என்பது எங்கேயும் நடக்கவில்லை. நான் நேற்று முன்தினம் டெல்லியில் இருந்தேன். நம்முடைய மத்திய அமைச்சர் எம்எச்ஆர்டி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்விக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான்ஜி அவரோடு இருந்தேன். தர்மேந்திர பிரதான்ஜி பத்திரிகையில் பேசினாங்க, தமிழ் சேனல், நீங்களும் டெல்லியில் நேஷனல் மீடியா கன்வென்ஷன் சென்டரில் இருந்தீங்க, நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன்ஜியும் அந்த நிகழ்ச்சியில் இருந்தாங்க. நம்முடைய மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொன்னார், தர்மேந்திர பிரதான் அவங்க, இந்தியாவில் நம்ம கவர்மெண்ட்டினுடைய பாலிசி என்பது மூன்று மொழிகள் படிக்க வேண்டும், மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க, இதுதான் அரசினுடைய கொள்கை முடிவு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்முடைய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் வரும்பொழுது என்ன சொன்னாங்க, 8ஆம் அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளுமே இந்தியாவினுடைய தேசிய மொழிகள் தான் அப்படின்னு சொன்னதை தர்மேந்திர பிரதான் அவர்கள் மறுபடியும் நினைவு கூர்ந்தார். உங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 8ஆம் அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளுமே தேசிய மொழிகள் என்று சொன்ன பிறகு இதை வைத்து எதற்காக அரசியல் செய்கின்றீர்கள் என்று மிக தெளிவாக சொன்னார். மத்திய பிரதேசில் ஹிந்தியில் கொண்டு வர்றாங்கன்னா மத்திய பிரதேசம் ஹிந்தி மாநிலம், அது கேட்டகரி ஏ ஸ்டேட். அது அந்த காலத்திலே காங்கிரஸ்காரங்க 65 காலகட்டத்திலே கேட்டகரி ஏபிசின்னு மூணாக பிரிச்சிட்டாங்க. முழுமையாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் கேட்டகரி ஏ, நம்மை போன்று ஹிந்தியே பேசாத மாநிலங்கள் கேட்டகரி சி. அதில் என்ன சொல்கிறாங்க, கேட்டகரி ஏ மாநிலங்களில் ஆங்கிலத்திற்கு பதிலாக ஹிந்தி, கேட்டகரி சி மாநிலங்களில் ஆங்கிலத்திற்கு பதிலாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இதுதான் மத்திய பிரதேசத்தில் அவங்க ஹிந்தியில் வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக அரசு தமிழில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வைங்க? அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. நாளை காலையில் முதலமைச்சர் ஒரு அரசாணை வெளியிடட்டும், தமிழகத்தில் குறிப்பாக நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் ஃபஸ்ட் இயரும் தமிழ் நாங்கள் வரவேற்கிறோம், மெடிக்கல் காலேஜ் தமிழ் நாங்கள் வரவேற்கிறோம். புதுச்சேரியில் 3 தினத்திற்கு முன்பு அறிவித்திருக்கின்றார்கள், மருத்துவக் கல்வி தமிழில் இருக்கணும். இது எதையுமே சொல்லாமல் நீங்களாகவே ஆங்கிலத்தை ஊக்குவிக்கிறீங்க, ஹிந்தியை ஊக்குவிக்கிறீங்க, தமிழை வளர்க்கல, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், திமுகவினுடைய நாடகம் பொய். அதனால தான் வீதியில் ஒரு நம்மை போன்ற சாதாரண மக்கள் யாரும் வந்து இதை பற்றி பேசலை. மாணவரணி, இளைஞரணி, நீங்கள் பேசுகிறீங்க, அடுத்த அசம்பிளியில் உங்கள் எம்எல்ஏ பேசுகிறாங்க, அதுதானோ தவிர இது மக்கள் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும், ஹிந்தி திணிப்பு என்பது எங்கேயும் நடக்கலை. அது நடந்தது எல்லாமே காங்கிரஸ் காலகட்டத்தில். அப்போ திமுக கூட்டணியில் இருந்தீங்க, முதல் இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை, இரண்டாவது கல்விக் கொள்கையில் ஹிந்தி கட்டாய மூன்றாவது மொழி, திணிப்பு மொழியாக இருந்துச்சு. இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதிலே சொல்ல மாட்டாங்க, ஒரு காங்கிரஸ்காரன் பேச மாட்டாங்க. காங்கிரஸினுடைய தலைவர் அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் நெஞ்சத்தொட்டு சொல்லட்டும், முதல் கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வந்தோம் 1968, அதில் நாங்கள் தான் மூன்றாவது மொழி ஹிந்தியை திணிப்பாக வச்சுருந்தோம் சொல்லிட்டோம். 86ல் ராஜீவ்காந்தி அவர்கள் இரண்டாவது கல்விக் கொள்கையில் ஹிந்தியை கொண்டு வந்தார், அதுவும் திணிப்பு மொழி. 92ல் ரிவிஷன் கொண்டு வந்தாங்க, அதுவும் திணிப்பு. ஆனால் 2019ல் வந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் ஹிந்தி என்கின்ற வார்த்தை எடுத்துட்டு உங்களுக்கு பிடித்த மொழி என்று சொல்லியிருக்கின்றோம். அதை ஏன் பேச மாட்டாங்க? ஏன் முதலமைச்சர் பேசலை? ஏன் காங்கிரஸ்காரங்க பேசலை? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர்கள் பேசுவது பொய், உண்மை அவர்கள் பக்கம் இல்லை என்பது மிக தெளிவாக அவர்களுக்கு.